மாணவ மாணவியர் செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 11th பிசிக்ஸ் பப்ளிக் 2024க்கான ஒன் மார்க்ஸ் அண்ட் கம்பல்சரி ஆன்சருக்கு வித் எந்தெந்த லெசன்ஸ்ல இருந்து வந்திருக்குன்ற அந்த அனாலிசிஸோட இப்போ நம்ம பார்க்க போறோம். என்கிட்ட பி டைப் இருக்கு, உங்ககிட்ட ஏ இருந்துச்சுன்னா அந்த ஆர்டர் மட்டும் பார்த்துக்கோங்க. இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புக் பேக் தேர்ட் யூனிட், போல்ல இருந்து ஈக்குவேட்டர் பர்பஸ் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் இன்க்ரீசஸ், தட் இஸ் செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் கொஸ்டின் வந்து அந்த ரேடியஸ் 2% எரர் இருக்கப்ப வால்யூம் எவ்வளவு எரர் ஆகும் அப்படின்னா 6%. தேர்ட் ஆப்ஷன் புக் பேக் ஃபர்ஸ்ட் யூனிட். தேர்ட் கொஸ்டின், அந்த கிராஃப் இது புக் பேக் செகண்ட் யூனிட், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். ஃபோர்த் கொஸ்டின் வந்து புக் பேக் கொஸ்டின் தான், செகண்ட் யூனிட்ல இருக்கிறது, ஆனால் அதை ட்விஸ்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா T=0.5 புக்ல இருக்கும், இங்கே T=1 நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க 1 செகண்ட் அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம ஆக்சலரேஷன் கால்குலேட் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், இந்த வெலாசிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ அப்போ நம்ம ஃபார்முலாவை அப்படி அப்ளை பண்ணி பண்ணுறோம். அப்போ 2i கேப்பை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 பிளஸ் T²j கேப்பை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2t பிளஸ் சாரி மைனஸ் 9k கேப்பை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 0. ஓவரால் ஆக்சலரேஷன் வந்துட்டு 2t m/s² அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ அப்போ நம்ம இந்த 2t-ஐ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணோம் இந்த 1 செகண்ட் அப்படின்றத பண்ணோம்னா a=2 m/s² தான் நமக்கு ஃபைனல் ஆன்சராக வருது. ஸோ தட் இஸ் ஆப்ஷன் டி. புக்கில் இருக்கக்கூடிய சம்முக்கு வந்து 1 வந்திருக்கும் உங்களுக்கு, பட் அது இங்கே தப்பு, ஏன்னா நமக்கு ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டினை பொறுத்த அளவில், கப்பிள் ப்ரொடியூசஸ் பியூர் ரொட்டேஷன், நமக்கு வந்து 5th யூனிட்லேருந்து வந்திருக்கு. 6th கொஸ்டின், இந்த 83 Hz பைப் இருக்கு இல்லையா ஏர் காலம், ஸோ அது 11th யூனிட் புக் பேக் தான், 1.0 m, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 7th கொஸ்டின், 2 bodies A and B, இந்த ரேஷியோ ஆஃப் ஆம்பிளிடியூட், இது வந்து 10th யூனிட் புக் பேக், கடைசி ஆப்ஷன் √KB/8KA. அடுத்ததா 8th கொஸ்டின் வந்துட்டு, மாஸ் ஆஃப் எர்த் சன் வந்து சடன்லி டபுள் ஆச்சு அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீசஸ் 4 times, புக் பேக் 6th யூனிட்ல இருந்து. 9th கொஸ்டின் புக் பேக் 4th யூனிட், கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் க்ளோஸ்டு பாத்துக்கு வந்து என்ன ஆகும், ஒர்க் டன் வந்து 0 இருக்கும். அடுத்தது 10th கொஸ்டினுக்கு வந்துட்டு புக் பேக் 7th யூனிட், இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் விஸ்காசிட்டி ஆஃப் லிக்விட் அண்ட் கிளாஸ் என்ன ஆகும், கேஸ் லிக்விடோடது டிக்ரீஸ் ஆகும், கேஸோடது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிக்ரீஸ் அண்ட் கேஸ் சாரி டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ். 11th கொஸ்டினை பொறுத்தளவில், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேசஸ் வில் ஹாவ் லீஸ்ட் மாஸ் ஸ்பீட் அட் கிவன் டெம்பரேச்சர் அப்படின்றப்ப கார்பன் டை ஆக்சைட் புக் பேக் 9th இதில் இருந்து கேட்டிருக்காங்க. 12th கொஸ்டின் டிரான்ஸ்ஃபர் வேவ், இந்த கொஸ்டின் வந்து 11th புக் பேக்ல இருந்தா சி ஆப்ஷன், 100 Hz and 6 m. 13th கொஸ்டின் வந்துட்டு சைக்கிள் டயர் சடன்லி பர்ஸ் ஏர் இன்சைட் த டயர் எக்ஸ்பேன்ஸ், த ப்ராசஸ் இஸ் அடியபட்டிக் ப்ராசஸ், புக் பேக் 8th இருந்துருக்கு. 14th கொஸ்டின் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து எக்ஸாம்பிள் 1.5 கேட்டிருக்காங்க, இதோட ஆன்சர் வந்து 250 ± 5 ohm. அடுத்தது 15th கொஸ்டின் இன்டீரியர், பேஜ் 101 வால்யூம் 2 இருக்கு இந்த எஸ்ஐ யூனிட், ஜூல்ஸ் பெர் கிலோகிராம் கெல்வின், ஸோ ஜூல்ஸ் பெர் கிலோகிராம் கெல்வின் தான் இதுக்கான ஆன்சர். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது இன்டீரியர், இது ஒன்று மட்டும்தான் இந்த புக்லேயே டோட்டலாக இன்டீரியர் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. மற்ற ரெண்டு கொஸ்டின் வந்து ஒன்று எக்ஸாம்பிள்லையும், இன்னொன்று வந்து அந்த ட்விஸ்ட் பண்ணி புக் பேக்கை கேட்டிருக்காங்க. கம்பல்சரி கொஸ்டினை பொறுத்தளவில் 2 marks நமக்கு எக்ஸாம்பிள் 8.12 செகண்ட் வால்யூம்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, 9080 joule, 9080 joule வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. ஸோ ஃபைண்ட் த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஒர்க் டன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு -30 kJ இருக்குது, தட் இஸ் -30,000 joule. ஹீட் ஃப்ளோயிங் அவுட் ஆஃப் த சிஸ்டம் Q = -5 kcal. ஸோ -5 × 4184 இங்கே இருக்கிற நம்ம எல்லாமே வந்து யூஸ் பண்ணி -29,920 joules வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். ஸோ ஃபைனலாக கால்குலேட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபைனல் ஆன்சர் வந்து கிடைக்குது, சரியா? ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 mark கம்பல்சரி போயிடலாம். இதுவுமே நமக்கு செகண்ட் லெசன் ஃபர்ஸ்ட் வால்யூமில் செகண்ட் லெசனில் எக்ஸசைசஸ் இருக்கு இல்லையா, அதிலிருந்து 16th சம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர்ஸ் நமக்கு அங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் நம்ம தூக்கி வீசுறப்போ மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஹைட் வந்து ஃபார்முலா இருக்கு இல்லையா, u² sin²θ/2g, இதுதான் ஃபார்முலா. ஸோ u² வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 இருக்கு இல்லையா, ஸோ 5 தான் ஸ்பீடு, 5² வந்து 25 அப்படின்னு வரும், into sin²θ வந்து 30 degree, sin 30 degree என்ன கண்ணா 1/2, ஸோ 1/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வரும், டிவைடட் பை நமக்கு 2 × g, கிராவிட்டி வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 9.8 தெரியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 0.318 meters அப்படின்னு சொல்லி வந்து நிற்கும். அதே மாதிரி தான் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்முலா இருக்கு, ரேஞ்ச் வந்து u² sin²θ/g படிச்சிருக்கோம்ல. ஸோ இந்த u² sin²θ இதை அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே 25 வந்துடும், into sin²θ அப்படின்றப்போ நமக்கு சைன் 2 × 30 degree என்ன 60 அமௌண்ட் இருக்கும், அப்போ சைன் 60 வேல்யூ என்ன √3/2
அதாவது 1.732 டிவைடட் பை 2 போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் ஓவரால் நீங்கள் வந்து கிராவிட்டி 9.8 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக 2.21 மீட்டர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மற்றபடி 3 மார்க்ஸ் எப்படி இருந்துச்சு மேலாப்பில் பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக தான் வந்து தெரியுது, எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 5 மார்க்ஸுமே நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது பார்க்குறப்போ. ஸோ நீங்கள் எப்படி எழுதியிருந்தீங்க, எப்படி இருந்துச்சு க்வெஸ்சன் பேப்பர் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.